ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டோட போர்டு கொஸ்டினில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 18 டைட்டில் நான் கொடுத்துருக்கேன், அந்த டைட்டிலை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு ஒன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு இருக்கு. இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிறது எல்லா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டினையும் நல்லா படிக்கணும். யூசஸ் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா யூசஸையும் படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். தேரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும், 5 mark கொஸ்டின் டைரெக்டாக ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதா பார்த்தா போதும். அதே மாதிரி ரீசனபிள் கொஸ்டின், ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள், Fe2+, Fe3+ இந்த மாதிரி கொஸ்டின், எது கலர் கலர்லெஸ்ஸாக இருக்குது, பேராவா டயாவா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா போதும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலாக எந்த ப்ராப்பர்ட்டிஸ் படித்தாலும் அதிலிருந்து காமனாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கானிக், IUPAC எல்லா IUPACயும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் 2 marks கிடைக்கும். ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நேமிங் ரியாக்ஷன்ஸோட லிஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதை சிம்பிளாக நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் படிக்கணும். அடுத்து என்ன பார்க்கணுன்னா ஆல் யூசஸ் ஆர்கானிக், ஃபார் எக்ஸாம்பிள் யூசஸ் ஆஃப் மெத்தனால், யூசஸ் ஆஃப் எத்தனால், ஃபீனாலோட யூசஸ், அனிசோல் யூசஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு யூசஸையும் நம்ம பார்த்துக்கணும். ப்ராக்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால், டெஸ்ட் ஃபார் ஃபீனால், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன், அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தா போதும். தேரிங்கிறது வந்து ஆர்கானிக்கில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தா போதும். கால்குலேஷன் நெக்ஸ்ட். இப்போ நீங்கள் சாலிட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா FCC, BCC, கைனெடிக்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் அண்ட் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் அப்படி இருக்கும். அதே மாதிரி அயானிக் எக்விலிப்ரியமில் பார்த்தீங்கன்னா ஆஸ்வால் டைலூஷன் லா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டி இக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி கால்குலேஷன் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா பார்த்தா போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கால்குலேஷன், கைனெடிக்ஸில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நம்ம படிக்கக்கூடிய ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூமில் எதெல்லாம் ப்ரிப்ரேஷனும் இருக்கோ அதிலிருந்து காமனாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ட் டாப்பிக்னு பார்த்தோன்னா ட்ரக்ஸ் படிக்கலாம். ட்ரக்ஸ்க்கு அப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபீனால் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் வந்து இன்னர் கொஸ்டின்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், குவார்டலி, ஹாஃப் எலி, மிட்டம். நீங்கள் வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல் புக் பேக்கை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் வந்து 35 mark ஈஸியாக கொஸ்டின் வரும். ரெண்டாவது, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். புக் பேக் மட்டுமே படித்தா 35 mark மேலே கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து இன்னரில் படிக்கும் போது எதெல்லாம் டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்களோ அதை கண்டிப்பாக படிக்கிறது மட்டும் இல்லை, எழுதி பார்த்துருக்கணும். அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த ஃபைனல் பாயிண்ட், கொஸ்டின் ஈஸி, ஸ்டடி வெல். ஸோ அதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க.